ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷனல் நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்தெந்த வகுப்புகளுக்கு எவ்வளவு பாடத்திட்டம் குறைப்பு, அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. கொரோனா தாக்கம் குறையாததுனால பள்ளிகள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் ஒரு பெரிய காலதாமதம் ஆகும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் அரசு பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் இப்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போது கம்ப்ளீட்டாக அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பள்ளிகள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா, ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் வச்சுக்கலாம், அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% ஆஃப் சிலபஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் 10th 11th 12th இந்த மூணு வகுப்புகளுக்கும் 35% ஆஃப் சிலபஸை வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்றத அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. நிறைய குழப்பங்கள் இருக்குது ரெடியூஸ்டு சிலபஸை பற்றி. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 40% சொன்னாங்க, தென் 50% சொன்னாங்க, இப்போ 35% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்போ அந்த சிலபஸ் நம்மக்கிட்ட வருதோ அப்போ தான் வந்து ஹையர் செகண்டரிக்கு எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்றது டெஃபினட்டாக தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். தமிழகத்தில் அடுத்த 5 மாதங்களுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பில்லை, செய்தி உண்மையா? தமிழகத்தில் அடுத்த 5 மாதங்களுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பில்லை என பள்ளி கல்வி வட்டார தகவல் என்று தினகரன் மற்றும் நியூஸ் 18 செய்திகளில் வெளியான செய்தி சமூக ஊடகங்களில் சுற்றி வருகின்றன. தினகரன் மற்றும் நியூஸ் 18 செய்திகள் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சேனல்லையும் சரி தங்களுடைய நியூஸ் பேப்பர்லேயும் வந்து இந்த மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. இது இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறையவே ட்ரெண்டிங்காக இருக்குது. நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழகத்தில் அடுத்த 5 மாதங்களுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பில்லை என பள்ளி கல்வி வட்டாரங்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த வகுப்புகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமலே அவங்க தேர்ச்சி அறிவிச்சுட்டு அடுத்த கிளாஸ்க்கு அவங்கள ப்ரமோட் பண்ண போறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், 10th 11th 12th இந்த மூணு ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனை தேர்தல் முடிந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல்களை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் 5 டேஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பள்ளிகள் திறக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. பட் எது கரெக்டான நியூஸ் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வந்து தமிழ்நாட்டில் வெளியாகல. பட் நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டான புதுச்சேரியில் January 4, 2021 அப்போ பள்ளிகள் திறக்க போகிறோம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இது வந்து செகண்ட் நியூஸ். நம்மளுக்கு எந்த ஒரு நியூஸும் அதிகாரப்பூர்வமாக வெளியானால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக வந்து இது அப்படின்னு சொல்ல முடியும். பட் நம்மளுக்கு நம்மளோட தமிழ்நாட்டு மாதிரி சொல்லாமல் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாம் இன்னைக்கு பார்த்த ரெண்டு இம்பார்ட்டண்டான எஜுகேஷனல் நியூஸ். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.